என்ன டைப் ஆஃப் ஃபேஸுக்கு என்ன டைப் ஆஃப் ஃப்ரேமை சூஸ் பண்ணுறது. நீங்கள் இப்போ ஒருத்தர் வராங்கன்னா ரவுண்டு ஃபேஸ் இருக்காங்க, லீன் ஃபேஸ் இருக்காங்க, ஸ்கொயர் ஃபேஸ் இருக்காங்க, ரெக்டாங்குலர் ஃபேஸ் இருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து எந்தெந்த டைப் ஆஃப் ஃபேஸுக்கு என்ன டைப் ஆஃப் லென்சஸ் சூட் ஆகும்? சார், இப்போ ஸ்கொயர் ஃபேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஃப்ரேம் போடலாங்க சார். ஓகே, இந்த மாதிரி ரவுண்ட் ஃப்ரேம் போடும்போது அந்த ஸ்கொயருக்கு வந்து ரவுண்ட் ஃப்ரேம் போடலாம். ரவுண்ட் ஃப்ரேம் போட்டாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இதுவும் ரவுண்ட் ஃப்ரேம். ஓகே, இதே ரவுண்ட் ரவுண்ட் ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா சார், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் சைஸ் போடலாம் சார். ஓ லவ்லி. ஸோ ரவுண்ட் ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு ரெக்டாங்குலர் ஃப்ரேம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் எனக்கு ஆல்மோஸ்ட் ரவுண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து இந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் சார், அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி வரும் சார், இப்படி நெத்திக்கிட்ட வந்து அகலமா வரும் சார், இவங்களுக்கு வந்து இப்படி குறுகலா வந்த மாதிரி வரும் சார். அப்படிங்கும் போது இந்த இடம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழியா இருக்கிற மாதிரி இருக்கும் சார். அப்ப அந்த இடத்துக்கு வந்து அப்படி கவர் ஆகிற மாதிரி இந்த மேல வந்து நல்லா நல்லா ப்ராட் ஆகும், கீழே வர வர அப்படி குறுகலாகவும் வர மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். போடும்போது அவங்க ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ லாங் ஃபேஸ் இருக்கிறவங்க, லென்த்தியான ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லென்சஸ் நாம ஃப்ரேம்ஸ் இந்த டைப் ஆஃப் ஷேப்பில் நாம் போட்டுக்கிட்டோம்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஏவியேட்டர் மாடலில் எந்த எந்த டைப் ஆஃப் ஃபேஸ் ஓவல் ஷேப் ஃப்ரேம் இருக்கு, ஓவல் இருக்கு, அந்த மாதிரி ஓவல் ஷேப் ஃபேஸுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் இருக்கும் சார், எப்படி அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு, அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஏவியேட்டர் ஃப்ரேம். ஓகே, ஏவியேட்டருங்கிறது அந்த நம்ம டாம் க்ரூஸ்லாம் போடுவார்கள் இல்லையா மூவிஸ்லாம், அந்த மாதிரி ஷேப்பு. ஸோ இந்த இதை வந்து நோஸ் வந்து அவங்களுக்கு நேரமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஏவியேட்டர் மாடல் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஸோ தின் ஃபேஸ் டாம் க்ரூஸ் மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஆல் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் நாங்கள் வந்து வி ஹாவ் அ ஸ்பெஷல் சாஃப்ட்வேர், இந்த எந்த டைப் ஆஃப் ஃபேஸுக்கு எது போட்டால் சூட் ஆகும் அப்படின்னு. அண்ட் நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேஸ்க்கு எப்படி சூட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம்.